வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்றைக்கி ஹைவேஸில் ஓவர் டேக் பண்ணுறப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம். அது என்னென்னா, இப்போ ஒரு கார் பாருங்கள் லெஃப்ட்டில் போகுது, அது பார்த்திங்கன்னா போகுது, சடனாக ரைட்டில் திரும்பிடுச்சு ஓவர் டேக் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் லாரிக்கும் முன்னால் போகிற லாரிக்கும் உள்ள கேப் கொஞ்சம் அதிகமாக தான் கட்டி பிரச்சனை இல்லை. இதே இப்போ ரைட் சைடு பார்த்திங்கன்னா அங்கே முன்னால் ஒரு லாரி போயிட்டுருக்குது, அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நேரங்களில் கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்னா இப்போது பாருங்கள், லாரி போயிட்டுருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ரைட் சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லாரி போயிட்டுருக்கு, நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். முக்கியமாக நைட்டில் தெரியறதில்ல. இப்போ நம்ம பாட்டுக்கு ரைட்டில் வந்துட்டோம்னா இதில் மோதல் கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இப்போ நம்ம பாட்டில் ஃபாஸ்ட்டாக நின்று பாருங்கள், இந்த சைடு உள்ளே போயிட்டேன்னா முன்னால் அங்கே ஒரு லாரி போயிட்டுருக்குது, ஸ்லோவாக போயிட்டுருக்கு, அதனால் போக முடியாது. இது மாதிரி நேரங்களில் நம்ம கொஞ்சம் நின்று பொறுமையாக போய்க்க நல்லது. பார்த்திங்கன்னா லைட்டு கூட அதிலலாம் சரியே இல்லை. இப்போ என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு போட்டு பொறுமையாக இது மாதிரி மெதுவாக ரைட் வரணும். ரைட் சைடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேகத்தில் வேணாலும் போகலாம், அதுக்கு ரூல்ஸில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்பீடில் வந்துருப்பாங்க. ஆனால் கரெக்டான ஓவர்டேக் பண்ணுறப்போ இது மாதிரி முக்கியமான இடங்களை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு அப்புறம் ஓவர்டேக் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் ஸ்பீடில் போவாங்க. இது மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. முக்கியமாக இந்த ஓவர்டேக் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருங்க, ஸ்லோ ஓவர்டேக் பண்ணிட்டு அப்புறம் நார்மல் ஸ்பீடில் போங்க, தப்பில்லை. வீடியோ பார்த்து நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.